Hi all, welcome to my channel. நம்ம இந்த கிளாஸ்ல பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் குள்ள எப்படி ஃபில்லிங் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக நான் இங்க ஒரு லீஃப் டிரா பண்ணி அதை ரெண்டா டிவைட் பண்ணி எடுத்துக்கேன். இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒரு லாங் லூப் எடுத்து கொண்டு போய் டாப் எட்ஜ்ல வெச்சு நீடில ரிவர்ஸ் திருப்பி எடுத்துட்டு வந்து சென்டர்ல ஒரு லாக் ஸ்டிச். அப்புறம் இன்னொரு லாங் லூப் எடுத்து லெஃப்ட் சைடில் பக்கத்துலேயே குத்தி அடுத்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து திரும்ப சென்டரில் இருக்க லைனில் ஒரு லாக் ஸ்டிச். அப்புறம் திரும்ப ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு லாங் லூப்பை ரிவர்ஸ் கொண்டு வந்து சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறமாயிட்டு நம்ம ஃபிஷ்போன் ஸ்டிச் எல்லாத்துலேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு ரைட் லெஃப்ட்னு போவோம். ஆனால் இது ஃபில்லிங்கிறனால நேரடியாக லெஃப்ட் சைட் போயிட்டு ரிவர்ஸ் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இன்சர்ட் பண்ணி ரிவர்ஸ் கொண்டு வந்து சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச். இதே பேட்டர்ன் தான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக பக்கத்து பக்கத்தில் போடணும், இல்லைன்னா ஃபில்லிங் பண்ணுறதே வேஸ்ட்டு. பின்னாடி இருக்க கிளாத்து தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக இந்த ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போகணும். ஒரு லாங் லூப் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போய் இன்சர்ட் பண்ணி ரிவர்ஸ் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் ரைட் சைடு எடுத்துகிட்டு போய் ரிவர்ஸ் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். ஒரு லாங் லூப் எடுக்கிறோம், லெஃப்ட் சைடில் குத்தி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச், லாங் லூப் ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச். இதே பேட்டர்ன் தான் இந்த லீஃப் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரையும் நெருக்கமாக கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு லாங் லூப் எடுத்துகிட்டு போய் ரைட்டில் வச்சு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச், லாங் லூப் எடுத்துகிட்டு போய் லெஃப்டில் வச்சு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச். அதே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நான் ஃபிஷ்போன் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஃபுல்லாகவே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லீஃப் ஷேப்பில் போட்டு கம்ப்ளீட்டாக நெருக்கமாக ஃபில் பண்ணுறோம். அந்த ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் போடும்போது இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டிச்சை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திரும்ப பின்னாடி இருந்து பிரிச்சுட்டு போடுற மாதிரி வரும். அதனால் இந்த ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு பாருங்கள், மெதுவாக போடுங்க அவசரம் இல்லாமல். ஏன்னா ஒரு சின்ன செயினை விட்டுட்டோன்னா கூட திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆயிரும். பட்டன் ஹோல் ஸ்டிச் எல்லாமே செயின் விட்டுட்டால் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போட்டு பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக லீஃப் ஃபில்லிங் கொடுத்தாச்சு. இப்போ இதை சுற்றி பீட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் இதுக்கு அயன் பீட் நீடில் எடுத்திருக்கேன். சூயிங் த்ரெட் வச்சு தான் வந்து இந்த பீடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ரெண்டு ரெண்டு பீடாக கொடுத்து ஃபுல்லாக இந்த லீஃப் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பண்ணியாச்சு, நீங்கள் இன்னொரு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் பண்ணியாச்சு, அதோட அவுட்லைனுக்கு பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.